பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு தமிழக மாணவர் இயக்கம் சார்பாக மாலை அணிவிக்கப்பட்டு வீர முழக்கம் இடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கொரோனா விழிப்புணர்வு செய்வதற்காக இனிப்பு வழங்கி கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை சுகாதார ஆய்வாளர் வெற்றிவேல் முருகன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் சிவநேசன், மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் பிரகாஷ், மாநில பொருளாளர் திருப்பதி விஜய் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தென்மண்டல அமைப்பாளர் முத்து, மீனவர் அணி செயலாளர் அமளி சதீஷ் முன்னிலை வகித்தனர். பொறுப்பாளர்கள் திருப்பதி, சங்கர், சரவணன், சின்னதுரை சங்கர், திருப்பதி பரத், முத்துச்செல்வன், தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் நல் நூலகர் மாதவன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த அனைவரையும் பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியின் முடிவில் மாநில அமைப்பாளர் அஜித்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். கல்வி கண்டிருந்த கர்மவீரர் காமராஜரின் 119வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக மாணவர் இயக்கம் சார்பாக இந்த கொரோனா காலத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கி சீரும் சிறப்புமாக இந்த 119வது பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கர்மவீரர் காமராஜருக்கு வீர வணக்கம் செலுத்தி அவரது புகழை இந்த நாடு போற்றும் வகையில் ஏழைகளும் பணக்காரர்கள் மட்டுமில்லாமல் ஏழைகளுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அனைவருக்கும் உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மறக்க முடியாத தலைவர் இந்த பிறந்த நாளை தமிழக மாணவர்கள் சார்பாக திருச்செந்தூரில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருச்செந்தூர் சுகாதார ஆய்வாளர் அவர்கள் கபசுர குடிநீர் கொடுத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். மேலும் தமிழக மாநிலத்துடைய மாநில செயலாளர் சிவநேசன் அவர்கள் மற்றும் மாநில வழக்கறிஞர் தலைவர் பிரகாஷ் அவர்கள், பொருளாளர் திருப்பதி விஜய் அவர்கள் மற்றும் ஒரு தென்மண்டல செயலாளர் முத்து அவர்கள், செல்வம் அவர்கள், சங்கர் அவர்கள், மீரவணி செயலாளர் சதீஷ் அவர்கள் மற்றும் எங்களுடன் கலந்து கொண்ட இன்னும் விடுபட்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் இந்த தமிழக மாணவர்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.